الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவுடைய சானகத்தாளாயின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு பெரும் திரளாக ஒரு மாநாட்டை போல் புரிந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் அதை சடங்குகளின் தொகுப்பாக, மூட நம்பிக்கைகளுடைய தொகுப்பாக, அறியாமையினுடைய தொகுப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டு அதுதான் இஸ்லாம் என்று நினைத்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று எதை போட்டு பார்த்து நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்பது மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக உங்களை அணுகினால் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள், அவரை எப்படி இஸ்லாத்தில் சேர்ப்பீர்கள், இரண்டே இரண்டு கொள்கை முழக்கங்களை சொல்லிக் கொள்வீர்கள். குருவாத இஸ்லாத்தை சொல்வது இரண்டாவது, முதல்ல இஸ்லாம் என்று சொன்னால் சுருக்கமா இஸ்லாம் என்ன என்று சொன்னால், ஒருவர் நம்ம இடத்துல வந்து நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார், அவருக்கு நாம் என்ன சொல்லி தருவோம் என்றால், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை, அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன், அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். இதை அவரை நாம் சொல்லிச் சொல்வோம். சொன்ன உடனேயே அவர் இஸ்லாத்தில் வந்து விடுகிறார். அப்ப இஸ்லாம் என்ன என்று தெளிவாகிவிட்டது. இஸ்லாம் என்ன என்று சொன்னால், வேறு தொழுவையே நோன்பு வைப்பது, இன்ன பிற காரியங்களெல்லாம் செய்வது இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நம் மீது சுமத்தப்படுகிற கடமைகள். இஸ்லாம் என்ற அடிப்படை என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்று உறுதிமொழி தருவது இஸ்லாத்தில் ஒரு அம்சம். முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக அவர்களை மதிப்பது இரண்டாவது அம்சம். இந்த இரண்டையும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் இஸ்லாமிய ரத்தத்திற்குள் வந்துவிடுகிறார். வந்த பிறகு எல்லா கடமைகளையும் செய்தால் அதற்கேற்ற வரவேற்கமாக இருக்கிறது. 100 மார்க் எடுத்தவர்கள் இருப்பார்கள், 90 மார்க் எடுத்தவர்கள் இருப்பார்கள், ஒரு 50% ஒன்றாக நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படி அதில் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே வந்து விடுகிறார். அப்ப இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். வணக்கத்திற்கு உரியவன்
அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உறுதிமொழி தந்த முஸ்லிம் சமுதாயத்திலே பிறந்திருக்கிற நாம் இந்த உறுதிமொழியில் சரியாக நடக்கிறோமா? பெரியவரை சித்திரமிட்டுவோம், அதற்கு பிறகு வருகிற கடமைகள் மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுருவோம். முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கொள்கைகளை சரியான முறையிலே நாம் புரிந்திருக்கிறோமா, இதற்கு மாற்றமாக நாம் நடக்கிறோமா என்று நம்மை நாம இறை போட்டு பார்த்தால், நம்முடைய வாய்கள் தான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்வதே தவிர நம்முடைய நடவடிக்கைகள் சொல்லவில்லை, நம்முடைய செயல்பாடுகள் சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கை முறைகள் வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அமைந்திருக்கவில்லை என்பதை தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் பரவலாக நாம் காணுகிறோம். இன்றைக்கு ஓரளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, மக்களிடத்தில் இத்தகைய நிலைமையைத்தான் காணுகிறோம். அதனால நான் முதலில் எடுத்துக்கொள்ளக்கூடியது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையும் முஸ்லிம்களுடைய நிலையும் இதை முதலில் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற சிலரை மகான்கள் என்று இவர்களாகவே கருதிக்கொண்டு அவர்களுக்கு வழிபாடு செய்கிற காட்சியை முஸ்லிம்களில் பல இடத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லது மரணத்துவிட்ட ஒருவருடைய அடக்கத்தலத்திற்கு சென்று அந்த அடக்கத்தலத்தையே வணங்குகிற காட்சியை கண்ணாக பார்க்கிறோம். ஒரு மனிதரை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கம் செய்திருக்கிற இடத்திலே போய் சஜ்தா செய்கிறார்கள், அங்கே கும்பிடுகிறார்கள், அங்கே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள், தங்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அந்த இறந்து போனவருக்கு விழா நடத்துவதற்காக சந்திர கூடுதல் நடத்துகிறார்கள், பொன்மரங்களை ஏற்றுகிறார்கள், அதை தொட்டு முத்தமிடுகிறார்கள். இப்படி மனிதர்களை உயிரோடு இருக்கும் பொழுதும் வணங்குகிறார்கள், மரணித்த பிறகு வணங்குகிறார்கள். வாய் சொல்கிறது பணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வாயால் என்ன சொல்கிறோம்? அஸ்மது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாய் சொல்கிறது. நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு என்று சொன்னால், அல்லாவையும் வணங்குவோம், எதை வேண்டுமானாலும் வணங்குவோம், அல்லாவை வணங்கிக் கொள்வோம், அதே நேரத்தில் ஒருவர் இருப்பவரை வணங்குவோம், இறந்து போனால வணங்குவோம், பொதுமரத்தை வணங்குவோம், கபரை வணங்குவோம், சந்தன கூட வணங்குவோம், எதை வேண்டுமானாலும் நாங்கள் வணங்குவோம். அப்படி இந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறதா இல்லையா? இருக்கிற நிச்சயமாக இருக்கிறது. அப்ப என்ன கோரல் என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை இந்த சமுதாய மக்கள் மேலோட்டமாகத்தான் விளங்கியிருக்கிறார்களே தவிர அது ஆழமாக எப்படி விளங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமுதாய மக்களுக்கு விளக்கினார்களோ அப்படி நாம் விளக்கியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இதை எப்படி நம்ம சரி செய்வது, இந்த நிலையிலிருந்து நம்மளை எப்படி மாற்றுவது என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் மக்காவில் ஒரு 13 காலம் பிரச்சாரம் செய்கிறார்கள், உங்களுக்கு தெரிந்த வரலாறு. பிறகு அங்கிருந்து விரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி மதீனாவிற்கு சென்று அங்கே ஒரு 10 காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருந்தது 23 தான். 40 வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்தார்கள். 40 வயதில் தன்னை இறை தூதர் என்று சொன்னார்கள். 53 வயசு வரை சொந்த ஊரிலே பிரச்சாரம் செய்தார்கள். கடைசி கட்ட வருடத்தில் போய் மதீனாவில் இன்னொரு ஊரில் போய் பிரச்சாரம் செய்தார்கள். இப்ப எந்த ஊரில் ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது குரானை நீங்க படித்து பார்க்கணும். இப்ப நம்ம செய்யற இந்த செயலா சரியா என்ன செய்யல, மத்தரசு அவுரியாவே என்று சொல்றோமே அது சரியா, நான் ஒரு ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோமே அது சரியா, மதீனத்தில் காஜியானியே என்று பிரார்த்தனை பண்றோமே அது மார்க்கத்தில் சரியா என்று நீங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலிலே சந்தித்தார்களோ அந்த காலத்திற்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். யாரை சந்திக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்களா? மக்காவில் அபூ ஜஹலுன்னு கேள்விப்பட்டீங்க, அபூ லஹபுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, உத்துபான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஷைபான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அபூ சுஃபியான் ஹாரித் இப்னு வலீத் போன்று காபிர்கள் முன்னாடி இருந்து பிற இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன கொள்கையை கொண்டிருந்தார்கள்? குரானை படித்து பார்த்தீங்க என்று சொன்னா,